Hi friends, welcome to Agal Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸா கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை சாப்பிடும்போது நமக்கு வாயில வாழைப்பழம்லாம் கடிப்படும். வாழைப்பழ ப்ரௌனி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் ஒரு முட்டை, 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், மது பவுடர், சுகர். இப்போ இதை நல்லாத்தையும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அப்போ தான் வந்து நல்லா நமக்கு கேக் மாதிரி பொங்கி வரும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 பழுத்த வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெருசாக இருக்கிறதுனால 2 ஆட் பண்ணியிருக்கேன், சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுடலாம். நீங்கள் பிளெண்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோர்க் வச்சு பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து சாப்பிடும்போது வாழைப்பழம் சென்டரில் வாயில் அகப்படணுங்கிறக்காக நான் வந்து இப்படி பண்ணுறேன். பிளெண்டர் வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா, இல்லை மிக்சர் வச்சு பண்ணிங்கனாலோ ரொம்ப ஸ்மூத்தாயிரும், சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கடிப்படாது. ப்ரௌனினாவே சென்ட்ரலில் சாக்கோ சிப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கடிப்படணும். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு பட்டைத்தூள் ஸ்மெல்லுக்காக, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் நல்லா உருக்கி வச்சுருக்க பட்டர். இப்போ பட்டர் நீங்கள் ஆட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பட்டர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நான், நீங்கள் ஆட் பண்ணலைனாலும் பரவாயில்ல. இப்போ இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம், ஒரு கலர் மட்டும் கலந்துடலாம். இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த வாழைப்பழம்லாம் குட்டி குட்டியாக மேலே தெரியுது பாருங்கள், இப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ரீஃபைண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், மாவு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் நான் கலந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் மாவையும் நான் போட்டு கலந்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து ஒரு டைம் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்ததுக்கப்புறம் முட்டையும் சர்க்கரையும் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு கலர் நம்ம கலரி விட்டுறலாம். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணும், அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி பதத்து கலந்து எடுத்துக்க போகிறேன். இன்னும் 3 டைம் நம்ம கலந்தனா நமக்கு வந்து அந்த பேட்டர் சரியாக கிடச்சிரும். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டின்ல பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் இல்லைனாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணல. இப்போ இந்த பேட்டரை வந்து நான் இதில் ஊற்றிட்டேன். இந்த மாவை இதில் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள், தட்டி விட்டுருங்க. இப்போ நான் வந்து 15 நிமிஷம் போல் அந்த பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ அது மேலே நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், அது மேலே நம்மளோட மாவு வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 25 நிமிஷம் போல் இது இருக்கட்டும், மிதமான தீயில் வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்க்கோ இல்லை டூத் பிக்கரோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ எனக்கு ஒட்டாமல் வந்திருக்கு, சரியாக 25 நிமிஷம் ஆயிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ நான் இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அப்படியே தட்டுங்க, லைட்டாக தட்டினிங்கன்னா நல்லா ப்ரௌனி கீழே வந்துடும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ப்ரௌனினாவே கொஞ்சம் மொத்தமாக குட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருந்தால் அது கேக் மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள் இதில் நான் கொஞ்சம் சர்க்கரை டஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ கட் பண்ணும்போதே நமக்கு வந்து சாஃப்டாக இருக்குது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி வாழைப்பழம்லாம் சென்ட்ரில் சாப்பிடும்போது கடிப்படும், ப்ரௌனி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.